டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ ஆர்ஆர்பி ஜெயிக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் என்ன ஏஜ் லிமிட்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 18 to 33 years இந்த ஏஜ் லிமிட்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ஆர்ஆர்பி ஜெயி கேட்டகரியில் வந்து 4 டிஃப்ரெண்ட் போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஆர்ஆர்பி ஜெயி, ஜெஇஐடி, டிஎம்எஸ் அண்ட் சிஎம்ஏ. இது ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்குது. இப்போ இதோட எக்ஸாம் ப்ரொசீஜர் பார்த்துட்டோம் அப்படின்னா, செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து CBT 1, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 ப்ரிலிம்ஸ் மாதிரி, அடுத்தது CBT 2, அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் வந்து மெடிக்கல், அப்புறம் வந்து நம்மளுக்கு போஸ்டிங் வந்து அலாட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து எக்ஸாமோட ப்ரொசீஜர், நம்மளோட செலெக்ஷன் ப்ரொசீஜர். இதில் CBT 1 பார்த்துட்டோம் அப்படின்னா 100 மார்க்ஸுக்கு இருக்கும், 90 மினிட்ஸ் வந்து டைமிங். அடுத்தது CBT 2 பார்த்துட்டோம் அப்படின்னா 150 மார்க்ஸுக்கு இருக்கும், டைமிங் பார்த்துட்டோம் அப்படின்னா 120 மினிட்ஸ். இப்போ இந்த ரெண்டு எக்ஸாம்லேயுமே வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நெகட்டிவ் மார்க்கிங் எவ்வளோன்னு பார்த்துட்டோம்னா 1/3. அதாவது நம்ம ஏதாவது கொஷினுக்கு வந்து தப்பாக ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண கொஷின்லேருந்து 1/3 மார்க்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து நெகட்டிவ் மார்க்கிங். இப்போ இதில் வந்து CBT 1 பார்த்துட்டோம் அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும், அடுத்தது ரீசனிங் இருக்கும். இந்த 4 செக்ஷன் வந்து இருக்கும். இதே வந்து CBT 2 பார்த்துட்டோம் அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்தந்த போஸ்டிங்க்கான டெக்னிக்கல் ரவுண்ட் வந்து இருக்கும், அது டெக்னிக்கல் கொஷின்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், அடுத்தது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கும், அடுத்த செக்ஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், அடுத்தது வந்து என்விரான்மெண்டல் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல். இந்தந்த செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு CBT 2 வந்து இருக்கும். இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம இதில் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு. கரண்ட் அஃபேர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து படிக்கணும், அது போக வந்து இம்பார்ட்டண்ட் டேஸு, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, ஸ்போர்ட்ஸு, இதெல்லாம் வந்து படிக்கணும். இது போக வந்து ஹிஸ்ட்ரி படிக்கணும், ஜியாகிரஃபி, இந்தியன் பொலிட்டி, இதெல்லாம் தான் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து நம்ம வந்து கவர் பண்ணணும். அப்புறம் மேத்தமேட்டிக்ஸில், அதாவது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 12 ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். சயின்ஸ் பார்த்துட்டோம், ஜென்ரல் சயின்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 12 ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அது போக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்துட்டோம் அப்படின்னாலும் நம்ம NCERT புக்ஸில் வந்து ஒரு 12 ஸ்டாண்டர்ட் புக் லெவலுக்கு வந்து நம்ம வந்து தரவு பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ், அது அந்த செக்ஷனுக்கு வந்து நம்ம ஓரளவுக்கு பேசிக்ஸ் வந்து நம்ம படிச்சிருக்கணும். இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் அகாடமியில் கூட நம்ம ஆர்ஆர்பி ஜெய்க்கு வந்து நம்ம கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். இது பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்கள். நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.